Hi friends, happy morning. இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்க போறேன். இது வந்து இந்த பப்பாளி மரம் நான் வெச்சு ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிருச்சு. இன்னும் காய் வந்து காய்ச்சிட்டே இருக்கு. நல்லா அடர்த்தியா காய்க்குது. பழம் பெருசா வரதுல இருந்தாலுமே நிறைய பழம் வந்து கொடுத்துட்டு இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட நான் இந்த பதிவு உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஸோ இது வந்து இன்னுமே காய்கள் வந்து இருந்துட்டுருக்கிறதுனால இந்த மரத்திலிருந்து வந்து கிளைகள் வந்து அந்த கிளைகள்லேருந்து மறுபடியும் காய் வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இது வந்து ஒரு கிளையிலேருந்து காய் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு கிளை வந்து இனிமே தான் காய் விட போகுது, பூ எடுத்திருக்கு. அதுக்கு கீழேயுமே வந்து ரெண்டு மூணு வாது வந்து வந்துருச்சு, கிளை வாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பப்பாளி மரத்தில் இத்தனை கிளைகள் வந்து நான் பார்த்ததில்லை. ஸோ இப்போ நம்ம மேலே இருக்கிற மரத்தை வெட்டினா கூட கீழே இருக்கிற கிளைகள் இருந்து க்ரோத்தாக காய் காய்க்கும். நிறைய பழங்கள் விட்டுட்டுருக்கிறதுனால நான் வந்து எனக்கு அதை வெட்டுறதுக்கு மனசு வரல, எதுக்கு பார்க்கலாமே அப்படின்னு வச்சுருக்கேன். ஸோ ஒரு வருஷத்துக்கு மேலே ஆய் கூட பப்பாளி மரத்திலிருந்து கிளைகள் வந்து கூட மறுபடியும் காய்க்குது அப்படிங்கும்போது இதோட ஆயுட்காலம் எவ்வளவு அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியாது. இருந்தாலும் ரொம்ப பாதுகாப்பாக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மேலே நிறைய காய்கள் விட்டுட்ருக்கு. அது எல்லாமே கிளை காய்கள் கிளைகள்லேயுமே காய் வந்துருச்சு. இதை நான் ரொம்ப பாதுகாத்துட்ருக்கேன். காய்க்கும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். மரம் ஒன்று ரொம்ப பெருசாக இல்லை, அளவான மரம் தான். இருந்தாலுமே வந்து வாரத்தில் எப்படியும் அஞ்சு ஆறு பழம் வந்து கிடைக்குது. ஸோ நான் இதை வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு இதில் பழம் வரும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது வாழை வந்து கொல்லை தள்ளி இருக்கு. நிறைய வாழையும் வச்சுருக்கேன். என்னோடய தோட்டம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இது கூடவே வந்து நான் சீதாப்பழம் அப்புறம் அத்திப்பழம் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து நான் பெருநெல்லிக்காய் நடுவு நடுவில் வாழை வச்சு பெருநெல்லிக்காய் வந்து வச்சுருக்கேன். மலை நெல்லிக்காய் செடி நல்லா வளர்ந்துட்டுருக்கு. அப்புறம் பக்கத்தில் ஒரு மாமரம் தானாக வந்துச்சு, அதையும் நான் வந்து பாதுகாப்பாக பார்த்துட்ருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் நான் என்னோடய பப்பாளி மரம் கிளையிலிருந்து எப்படி காய்க்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.